வெற்றிகரமான சத்தியம் மனித இயல்பு மார்ச் முப்பத்தி ஒன்று புராணம் உருவாக்குபவர் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று நான்கு அவர் அமெரிக்க கதாநாயகனாகவும் சர்வாதிகார அடக்குமுறை நாடுகளிலிருந்து தப்பித்து குடியேற வந்தவர்களின் அடையாளமாகவும் புகழப்படுகிறார் ஆனால் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னை உயர்த்தி கொண்டதால் அல்ல இதற்கு முன் யாரும் சென்றிராத பகுதியில் சென்று ஆபத்துகளை வென்ற கண்டுபிடிப்பாளர் ஒருவர் அவசியம் என பலர் உணர்ந்ததாலேயே பிரபலமானார் வாஷிங்டன் இர்விங் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் எழுதின ஒரு சுய சருதை மூலம் கொலம்பஸ் பிரபலமானார் அது உண்மை கதை என்பதை விட புனை கதை என்று சொன்னால் சரியாக இருக்கும் ஐரோப்பிய ஏகாதிபத்தியத்தை முன்னெடுத்துச் செல்லவும் ஸ்பெயினின் பொருளாதாரத்தை பெருக்கவுமே அவர் ஆசைப்பட்டார் சுதந்திரத்தை விரும்பினவர்களுக்கு அதை குடியிருப்பாக மாற்ற வேண்டும் என்று கொலம்பஸ் ஆர்வப்படவில்லை பெரிய அளவிலான அடிமை வர்க்கத்திற்கு அவர் தலைமை தாங்கியதாகவும் ஆயிரக்கணக்கான பூர்வீக மக்கள் அழிக்கப்படும்படி நோயையும் போரையும் கொண்டு வந்ததாகவும் பலர் இப்போது நம்புகிறார்கள் ஆதி ஆகமத்தில் உள்ள சிருஷ்டிப்பு சம்பவங்களை பலர் புராண கதைகளாக கருதுகிறார்கள் ஆறு நாட்களில் உலகம் சிருஷ்டிக்கப்படுவது சாத்தியமற்றது என்று பரிணாமவாதிகள் கூறுகின்றனர் சில கிறிஸ்தவர்கள் கூட பரிணாமத்தை சிருஷ்டிப்புடன் இணைக்க பார்க்கிறார்கள் ஆனால் இந்த கருத்துக்கள் வேதத்துடன் ஒத்துப்போவதில்லை கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் யாத்திராகம் இருபது பதினொன்று ஆதி ஆகமத்திற்கு புராணக்கதை விளக்கத்தை கொடுப்பதை வேதாகமம் நிராகரிக்கிறது ஆதாம் என்கிற உண்மையான நபரின் மீறல்களை பற்றி யோபு பேசுகிறார் யோபு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று மனித குலத்தின் சிருஷ்டிப்பு பற்றி ஏசு தெளிவாக பேசுகிறார் மத்தேயு பத்தொன்பது நான்கு மற்றும் ஐந்தாம் வசனங்கள் சிருஷ்டிப்பின் காலத்திலிருந்தே தேவனுடைய கிரியையை ஒரு கட்டுக்கதையாக்க சாத்தான் முயன்று வருகிறான் மனிதகுலத்தின் தோற்றம் பற்றி பலரை குழப்பியிருக்கிறான் ஆனால் பிசாசு ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை அவன் பொய்யன் என்பது வேதாகம மாணாக்கிற்கு தெரியும் எட்டு நாற்பத்தி நான்கு செயலில் காட்டுங்கள் நீங்கள் சிறுவயதில் உண்மையென்று நம்பின பின்னர் பொய்யென கண்டு கொண்ட ஒரு கட்டுக்கதை பற்றி யோசியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா நாற்பத்திரண்டு ஐந்து இரண்டு குருந்தியர் பதினொன்று மூன்று வெளிப்படுத்தல் பனிரெண்டு ஒன்பது ஆமீன்